ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் உயர்ந்த லாட்ரி சீட் இது என்று கூறுகின்றார். அது எது என்று பார்ப்போம். பாருங்கள், இன்று எடுத்தவுடனேயே பாபா முரளியில் கூறுகின்றார், இது சங்கமயுகத்தின் நேரமாகும். மிக உயர்ந்த லாட்ரி கிடைத்திருக்கிறது. பாபா நம்மை வைரத்திற்கு சமமாக தேவதையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். இந்த நினைவிருந்தால் ஒருபோதும் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். இந்த ஞானம் வருமானத்தின் ஆதாரமாகும். ஆகையால் ஒருபோதும் படிப்பை தவறவிடக்கூடாது. மாயை தேக அபிமானத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யும். ஆனால் உங்களுடைய யோகம் நேரடியாக பாபாவிடம் இருக்குமானால் யோகம் நல்ல விதத்தில் பயன்படும் என்று கூறுகின்றார். ஆகவே இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஆகவே மிக நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். நேரத்தை வீணாக்கக்கூடாது. பள்ளியில் நேரத்தை வீணாக்குவதன் மூலம் தேர்ச்சி அடையாமல் ஆகிவிடுவார்கள், ஃபெயிலாகி விடுவார்கள் அல்லவா? பாபா உங்களுக்கு மிகப்பெரிய லாட்ரி கொடுக்கின்றார். ராஜாவுடைய வீட்டில் சென்று பிறவி எடுப்பது என்பது லாட்ரி கிடைப்பது போலத்தானே. ஒன்றுமில்லாதவர் ஆகிவிட்டால் அதை லாட்ரி என்று சொல்வோமா என்ன? இது அனைத்தையும் விட உயர்ந்த லாட்ரியாகும். இதில் நேரத்தை வீணாக்கக்கூடாது. மாயையின் குத்துச்சண்டை என்று பாபா தெரிந்திருக்கிறார். அடிக்கடி மாயை தேக அபிமானத்தில் கொண்டு வருகிறது. உங்களுடைய யோகம் நேரடியாக பாபாவிடம் இருக்கிறது, எதிரில் அமர்ந்திருக்கிறது. ஆகவே நாடகப்படி இங்கே புத்துணர்ச்சி அடைவதற்காக வருகின்றீர்கள். நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேனோ அதை தாரணை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஞானம் இப்போதுதான் கிடைக்கிறது, பிறகு மறைந்து போய்விடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இது கூட நாடகத்தின் விளையாட்டு என்று கூறுகின்றார். எதை பார்ப்போம்? கலியுகத்துக்கு 1250 வருடங்கள் ஆகிவிட்டது. ஒரு நாள் கூட அதிகம் குறைவு கிடையாது. எப்போது தமோ பிரதானம் ஆகிவிடுகிறதோ அப்போது பாபாவுக்கு வரவேண்டியிருக்கிறது. நான் நாடகத்தில் கற்றுண்டு இருக்கின்றேன், நான் வந்துதான் ஆக வேண்டும் என்று பாபா சொல்கிறார். ஆரம்பத்தில் எத்தனை ஏழைகள் வந்தார்கள், பணக்காரர்கள் கூட வந்தார்கள். இருவரும் சேர்ந்து அமர்ந்தார்கள். பெரிய பெரிய வீட்டு குழந்தைகள் வந்தார்கள், எதையும் கொண்டு வரவில்லை. எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது. நாடகத்தில் என்ன நடக்க வேண்டி இருந்ததோ அது நடந்து விட்டது. இப்படி ஆகும் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பாபா அவரே ஆச்சரியப்படுகின்றார். இவர்களுடைய வரலாறு மிக ஆச்சரியமானதாகும். இது கூட நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது. நாங்கள் ஞான அமிர்தம் குடிக்க செல்கிறோம் என்று கடிதத்தில் எழுதி கொண்டு வாருங்கள் என்று பாபா அனைவருக்கும் சொல்லிவிட்டார். பிறகு அவர்களுடைய கணவன்மார்கள் வெளிநாட்டில் இருந்து வந்து விட்டார்கள். அவர்கள் விஷத்தை கொடுக்க சொன்னார்கள். இவர்கள் நாங்கள் ஞான அமிர்தம் குடித்திருக்கிறோம், விஷத்தை எப்படி கொடுக்க முடியும் என்றனர். இதை பற்றி இவர்களுடைய ஒரு பாட்டு கூட இருக்கிறது. இதைத்தான் வரலாறு என சொல்லப்படுகிறது. சாஸ்திரத்தில் கிருஷ்ணருடைய வரலாறு என்று எழுதிவிட்டார்கள். கிருஷ்ணருடைய விஷயமோ ஏற்படவே முடியாது. ஆக இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது. நாடகத்தில் இவை அனைத்தும் நடக்கிறது, வேடிக்கையான விளையாட்டு போல. நாங்கள் எதுவும் செய்யவில்லை, நாடகத்தின் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்த இரண்டு தந்தையரும் சொல்கின்றனர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 16/5/2024 இன்றைய முரளியின் முக்கிய சார். இனிமையான குழந்தைகளே, தன்னை திருத்திக் கொள்வதற்கு கவனம் கொடுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். பாபா ஒருபோதும் யார் மீதும் கோபப்படுவதில்லை, படிப்பினை கொடுக்கின்றார். இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. கேள்வி: குழந்தைகளுக்கு எந்த நினைவு இருந்தால் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள்? பதில்: இது சங்கமத்தின் நேரமாகும். மிக உயர்ந்த லாட்ரி கிடைத்திருக்கிறது. பாபா நம்மை வைரத்திற்கு சமமாக தேவதையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த நினைவிருந்தால் ஒருபோதும் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். இந்த ஞானம் வருமானத்தின் ஆதாரமாகும்.
ஆகையால் ஒருபோதும் படிப்பை தவறவிடக்கூடாது. மாயை தேக அபிமானத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யும். ஆனால் உங்களுடைய யோகம் நேரடியாக பாபாவிடம் இருக்குமானால் நேரம் நல்ல விதமாக பயன்படுத்தப்படும். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு இவர் தந்தை என்று தெரிந்திருக்கிறது. இதில் பயப்படுவதற்கான எந்த விஷயமும் இல்லை. சாபமிடவோ கோபப்படுவதற்கோ இவர் எந்த சாதுவோ மகாத்மாவோ கிடையாது. அந்த குருக்கள் போன்றோரிடம் மிகுந்த கோபம் இருக்கும். ஆகையால் சாபம் எதுவும் கொடுத்து விடக்கூடாது என்று அவர்களிடம் மனிதர்கள் பயப்படுகிறார்கள். இங்கே அப்படி எந்த விஷயமும் கிடையாது. குழந்தைகள் ஒருபோதும் பயப்படுவதற்கான விஷயமே இல்லை. யார் தங்களுக்குள் சஞ்சலத்துடன் இருக்கின்றார்களோ அவர்கள் பாபாவிடம் பயப்படுகின்றார்கள். லௌகீக தந்தை கோபப்படவும் செய்கிறார். இங்கே பாபா ஒருபோதும் கோபப்படுவதில்லை. பாபா நினைவு செய்யவில்லை ஆனால் விக்கிரமங்கள் விநாசம் ஆகாது. நான் கூட ஏழை பங்காளன் என்று இந்த ஆன்மீக தந்தை சொல்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் மனிதர்களின் நிலை என்ன என்று புரிய வைக்கிறேன். தமோ பிரதான உலகமாக இருக்கிறது. தமோ பிரதானத்திற்கு கூட எல்லை வேண்டுமல்லவா? கலியுகத்துக்கு 1250 வருடங்கள் ஆகிவிட்டது. ஒரு நாள் கூட அதிகம் குறைவு கிடையாது. எப்போது தமோ பிரதானம் ஆகிவிடுகிறதோ அப்போது பாபாவுக்கு வரவேண்டியிருக்கிறது. நான் நாடகத்தில் கட்டுண்டிருக்கிறேன், நான் வந்துதான் ஆக வேண்டும் என்று பாபா சொல்கின்றார். உங்களிடம் எதுவும் இல்லை. முன்பு நீங்கள் மாலை உருட்டினீர்கள், இப்போது நீங்கள் மாலையின் மணி ஆகின்றீர்கள். அங்கே பக்தி இருப்பதில்லை. இது புரிந்து கொள்ள வேண்டிய ஞானம். ஆனாலும் வினாடிக்கான ஞானமாகும். பாபா ஞான கடல், கடல் முழுவதையும் மையாக்கி காடுகளை பேனா ஆக்கினாலும் கூட ஞானம் முழுவதும் அடைய முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் வினாடிக்கான விஷயமாகும். தலைவனை தெரிந்து கொண்டால் ராஜ்யம் என்ற ஆஸ்தி கட்டாயம் கிடைக்கும். ஆக அந்த நிலையை அடைவதற்கு, அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகுவதில் உழைப்பு வேண்டி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். இந்த ஞானம் இப்போதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது, பிறகு மறைந்து போய்விடும் என்று தந்தைக்கு கூறுகின்றார். வரதான் ஞானத்தின் உயர்ந்த பொக்கிஷத்தை மகாதானி ஆகி தானம் செய்யக்கூடிய மாஸ்டர் ஞானக்கடலாகுங்கள். ஸ்லோகன்: ஜீவன் முக்தி நிலையும் கூடவே தேகத்திலிருந்து விடுபட்டு விதேகியாவதே முயற்சியின் கடைசி நிலையாகும். ஓம் சாந்தி. கண்டே